தலகோதோ இளங்கத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும். ஷோக்கே ஒரு பிளஸ்ஸிங் தான். தேங்க் யூ கரண் சார், பயங்கரமாக எமோஷ்னலாக ஆயிட்டீங்க. நீ ஒரு காட் சென்ட். தேங்க் யூ சார். உங்கள் அம்மா அப்பா வந்து வெறும் மீடியம் மட்டும்தான். கடவுள் வந்து உனக்கு ஒரு காரணத்துக்காக இந்த இங்கே அனுப்பிச்சிருக்காரு, எல்லாரையும் அழவிக்கிறதுக்கு, சந்தோஷப்படுத்துறதுக்கு. இந்த மாதிரி அருமையான பாட்டை வந்து பாடி உனக்கு பெருமைங்கிறது நீ உனக்கு தெரியுமோ தெரியாதோ அது எனக்கு தெரியாது, பட் உனக்கு கேட்கறது வந்து இட் இஸ் சம்திங் எல்ஸ். தேங்க் யூ ஸோ மச் சார். சத்தியமாக நீ இதே மாதிரி நீ போயிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், நீ வந்து நாட் டு டிஸ்ரெஸ்பெக்ட் எனிபடி எல்ஸ் பட் யூர் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் எஸ்பிபிடா. தேங்க் யூ ஸோ மச் சார், இட் மீன்ஸ் அ லாட் டு மீ சார். 50 இல்ல 60 70 வருஷம் நீ பாடலாம், அந்த அளவுக்கு நீ வந்து ஒரு உனக்குள்ள அந்த திறமை நான் இப்போ பார்க்குறேன். நான் அடையாளம் கண்டுபிடிக்க நான் பெரிய ஆள் இல்லையா ஆளா இல்லையான்னு எனக்கு தெரியாது, பட்
சரண், உங்கள் நாக்கு உங்கள் நாக்கு பொண்ணாக இருக்கட்டும், அப்படியே நடக்கும். லாங் லிவ், தீர்காயுஸோட, நல்ல ஆரோக்கியத்தோட, நல்ல பாடிட்டு நிறைய வருஷம். தேங்க் யூ ஸோ மச். நல்லா வளரணும். காட் பிளஸ். இதா புரியலையான்னு எங்களுக்கும் தெரியாது. புரிஞ்சுதானே? புரிஞ்சுதா? ஓகே. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா, இது டிவியில் பார்க்கக்கூடிய நம்ம சூப்பர் சிங்கர் ஃபேன்ஸ், உன்னோடைய ஃபேன்ஸு, அவங்களாம் ஹாப்பியாக இருக்கிறதோட அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே உங்கள் மம்மி வந்து பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க, பயங்கர ஹாப்பியாக இருக்கிறாங்க. உங்கள் மம்மியை கூப்பிட்டு கேட்டலாமா சும்மா லைட்டாக? ஆ, உங்கள் மம்மி இன்ட்ரடியூஸ் பண்ணலாமா எல்லாருக்கும்? நீங்களே கூப்பிடுங்களா, அவங்க பேர் சொல்லி கூப்பிடுங்களா. மம்மி, கேன் யூ கம்? அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். அம்மா பேர் வந்து காயத்ரி. ஓகே. அவங்க சாங்லாம் அவங்க தான் சொல்லி தருவாங்களா? அம்மா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த சாங் எடுத்து பாடுறா கரெக்டா இருக்கும் அப்படினு சொல்வாங்களா? அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப சூசிங்ல எல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, அம்மாட்ட கேட்டலாமா, எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க உங்க தம்பி வந்து பாடி? எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, பயமாக இருக்குது, நான் வந்து அழுதுருவேனான்ட்டு. ஏன் எமோஷ்னலாக இருக்கேன் அப்படின்னா, 3 இயர்ஸ்லேருந்து கிருஷாங் வாஸ் அ வெரி ஹைலி ஆஸ்த்மேட்டிக் சைல்டு, ரொம்ப ஆஸ்துமா அதிகம் அவனுக்கு. ஸோ அவன் ஒரு 5 இயர்ஸில் பாட ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு பாட்டு அண்ட் ஆஸ்துமா எப்படி, அது ஹவுல் இட் ஜெல் தெரியலையே, குழந்தை இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறானே, அவனால் பண்ண முடியுமா அப்படின்னு நாங்கள் ரொம்ப ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுவான்னு நினச்சோம். நிஜமாகவே ஒரு 5-6 இயர்ஸ் வரைக்கும் ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் ஐ யூஸ் டு நெபுலைஸ் இம், எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் நெபுலைஸ் பண்ணால் தான் அவனால் நார்மலாக ப்ரீத் பண்ண முடியும். ஸோ சாரி, ஐ ஹவ் கைண்ட் ஆஃப் கிவன் சோ மெனி டோசஸ் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ் அவன் இங்கே நின்று பாடுறதுக்கு. அதுதான் ரொம்ப கஷ்டம். அவனுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு இந்த மியூசிக்ல, பட் அவனோட ஹெல்த் இஸ் நாட் கோஆபரேட்டிங். ஐ எம் ஜஸ்ட் விஷிங் இட் வில் கெட் பெட்டர், அவ்வளவுதான். டு ஃபாலோ ஹிஸ் ட்ரீம்ஸ், ஐ எம் ஜஸ்ட் விஷிங் இட் வில் கெட் பெட்டர். மேம், ஹி ஹஸ் காட் மா சரஸ்வதி இன்சைட். அது வந்து டெஃபினட்டா ஹி ஹஸ் கோயிங் டு பீ ஓகே, அண்ட் ஹி ஹஸ் கோயிங் டு பீ சிங்கிங் இந்தியாலே, ஆல் ஓவர் தி வேர்ல்ட் ஹி ஹஸ் கோயிங் டு பீ சிங்கிங் அண்ட் ஹி ஹஸ் கோயிங் டு பிகம் அ வெரி பிக் சூப்பர் ஸ்டார், நோ டவுட் அபௌட் இட்.